Welcome to Bank PO Clerk Coaching Class by Department of Employment and Training, Government of Tamil Nadu. Okay, number in the English class, topics, nouns, and articles. Adukumunadi or selection lab as long. Okay, 2011 la or some more on the other motors for no sharp on here and our positive thought learning mother. ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் டெஃபினெட்லி வி வில் அச்சீவ். அப்போ அந்த வருஷம் வந்து ஒரு 12 பேர் 10th ஃபஸ்ட் மார்க் எடுத்தாங்க ஸ்டேட் வைஸில். அதில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூல் கேர்ள். அந்த பொண்ணு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பொண்ணு, ஒரு முஸ்லீம் கேர்ள். ஆக்சுவலாக அந்த பொண்ணு வந்து 9th படிக்கும் போது அவங்க அப்பா இறந்துட்டார். அப்போது ரொம்ப ஏழ்மையான பொண்ணு, அவங்க அப்பா டிரைவரு, வெளியே போயிட்டு வரும்போது ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டுக்காரு வண்டி ஓட்டும்போது 9th படிக்கும்போது. அம்மா ரொம்ப சோகமாக இருந்திருக்காங்க. அப்போது அப்போ 9th ஆஃப் இயர்லி எக்ஸாமுடைய மார்க் ஐ மீன் ரேங்க் கார்டு எடுத்து போய் காமிச்சிருக்காங்க. அப்போ அம்மா சந்தோஷப்பட்டுருக்காங்க. அம்மா சோகமாக இருந்த அம்மா 100 மேக்ஸில் எடுத்திருக்குது, 100 மார்க் பார்த்தோன்னே அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்களே அப்படின்னு ஒரு ஸ்பார்க் அங்கே ஏற்பட்டிருக்கு. அப்போது அந்த பொண்ணு நினச்சிருக்கு நம்ம 10th பப்ளிக்கில் எல்லா சப்ஜெக்ட்டுமே 100 எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கிலீஷில் மட்டும் 499. ஒரு கிராமத்துலேருந்து ஒரு பொண்ணு 499 எடுத்து ஒரு சாதனை பண்ணியிருக்கு. அப்போது தந்தி நியூஸ் பேப்பரில் முன்னெல்லாம் ஒரு பேப்பரில் இளைஞர் மலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வரும், அதில் அந்த பொண்ணோடைய பேட்டி போட்டிருந்தாங்க. அப்போ அந்த பொண்ணை வந்து கேட்குறாரு, அந்த கேள்வியாக எப்போ நீங்கள் வந்து 499 எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னு. அப்போ சொல்லிச்சு அந்த பொண்ணு, இந்த மாதிரி அம்மா 100 எடுத்து எடுக்கும்போது காட்டும் போதே நான் 500 எடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அந்த ஒரு வார்த்தை சொல்லிச்சு, என்னை 10 ஈன்று எடுத்த தாய்க்காக நான் 500 எடுக்கணும்னு நினச்சேன், அதை நான் சாதனை பண்ணியிருக்கேன், ஒரு மார்க் மிஸ் ஆகிடுச்சு பட் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. ஸோ அது என்றைக்கே இன்ஸ்பிரேஷன், எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷன். ஒரு கிராமத்து பொண்ணு அவ்வளோ மார்க் எடுக்குதுன்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரே ஒரு மனசில் ஒரு தைரியமும் வெறியும் தான் காணும். ஸோ நம்ம கோர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் ஆரம்பித்தா நம்மளும் எக்ஸாம் பாஸ் பண்ணலாம். பேங்க் பிஓவில் ஏதோ வேணால் பாஸ் பண்ணலாம். எஸ் வில் சி ஆர்டிகல்ஸ், நவுன்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் டுடே. Okay, what is meant by noun? What is my noun? Noun is a naming word. It names a person, a place or thing. Example, George reads a book in the park. Here, George is a noun. Reads is a verb. Book is a noun. In the park is a noun. So reads, R-E-A-D-S, R-E-A-D-S, reads. Okay. Just a minute. R-E-A-D-S, reads is a verb. Tamil நம்ம சொல்லுவோம், அது வந்து ஒரு வினைச்சொல். வினேஜர் நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயமே வினேஜர் சொல்லுவோம். ஆனால் இப்போ பாருங்க, ஜார்ஜ் அப்படின்றது ஒரு பெயர் சொல் நவுன், புக்குன்றது ஒரு பெயர் சொல் நவுன், இந்த பார்க்குன்றது ஒரு பெயர் சொல் நவுன். ஸோ ஜார்ஜ் இஸ் எ நவுன் பிகாஸ் இஸ் அ பர்சன் நேம், புக் இஸ் எ நவுன் பிகாஸ் இட்ஸ் அ திங்கு, பார்க் இஸ் எ நவுன் பிகாஸ் இட்ஸ் அ பிளேஸ். ஓகே, அப்போ நவுனுன்னு சொன்னால் ஒரு பிளேஸோ பர்சனோ திங்ஸோ கண்டிப்பாக இருக்கும். இப்போ ரீடு மட்டும் ஏன்ஸாக வரலாம், தட் இஸ் அ வேர்ப், ஒரு வினை சொல். ஸோ அது வந்து நம்ம அந்த வேர்ப் சுற்றி தனியாக பார்க்க போகிறோம். வி ஆல் வில் சி ஒன்லி டுடே ஒன்லி நவுன். ஸோ வி ஹாவ் ஜென்ரலி வி ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நவுன். ஃபர்ஸ்ட் ஒன் காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், கலெக்டிவ் நவுன், மெட்டீரியல் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஸோ காமன் நவுன்னா என்ன,
முதல்ல நம்ம காமன் நவுன் என்ன பார்க்க போறோம். A common noun denotes all persons, places, things, and animals of the same kind. They are not names in a single person, place, or things. It has both singular and plural. A common noun begins with a lower case letter unless it is at the beginning of the sentence. அப்போ common noun பொதுவா சொல்றது எப்படி generally. ஜென்ரலாக பொதுவாக சொல்லும் போது காமன் நவுன் சொல்லுவோம். இப்போ ஸ்கூலுன்னு சொல்லலாம், ஸ்கூல் ஸ்கூல் இஸ் எ காமன் நவுன். இப்போ அடுத்து வந்து கிரவுண்டுன்னு சொல்லலாம், கிரவுண்டு கிரவுண்ட் வந்து காமன் நவுன். பார்க் பார்க் வந்து காமன் நவுன். என்ன சொன்ன பிளேயர்ஸ் பிளேயர்ஸ் வந்து காமன் நவுன். அப்போ நான் சொன்னேன் பாருங்க, ஸ்கூல் சொன்னேன் ஃபர்ஸ்ட், ஸ்கூல் பொதுவா சொன்னேன், எந்த ஸ்கூல் நான் குறிப்பிடல, ஐ எம் நாட் மென்ஷனிங் எனி பர்டிகுலர் ஸ்கூல். கிரவுண்டும் சொன்னேன், எந்த கிரவுண்டும் சொல்ல. பார்க்னு சொன்னேன், எந்த பார்க்னு சொல்ல. பிளேயர்ஸ் சொன்னேன், எந்த பிளேயர்னு சொல்ல. அப்போ பொதுவா சொல்லக்கூடிய விஷயம் வந்து காமன் நவுன். ஜென்ரலி பொதுவா பேசுற விஷயம் தான் காமன் நவுன். எக்ஸாம்பிள்ஸ் பாய், கேர்ள், மதர், ஃபாதர், சைல்டு, எக்ஸெட்ரா. கேட், டாக், ஃபிஷ், ஆண்ட், ஸ்னேக், எக்ஸெட்ரா. சிட்டி, வில்லேஜ், டவுன், ஸ்கூல், ஷாப், எக்ஸெட்ரா. இங்க பாருங்க, இது எல்லாமே பாய் பாய் இந்த பாய் ஜென்ரல் பாய் நான் பேர் சொல்ல. அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி, அந்த சிட்டி ஜென்ரல் சிட்டி. ஐ எம் நாட் மென்ஷனிங் த சிட்டி நேம். டாக் ஜென்ரலாக டாக்னு சொல்லிட்டேன், எந்த டாக் நான் சொல்ல. அப்படியே ஸ்னேக் ஜென்ரலாக ஸ்னேக்னு சொல்லிட்டோம், எந்த ஸ்னேக்னு சொல்ல. அப்படியே ஸ்கூல் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நம்ம ஜென்ரலாக ஸ்கூலுன்னு சொல்லிட்டோம், நான் எந்த ஸ்கூலுன்னு சொல்ல. வில்லேஜ் ஜென்ரலாக வில்லேஜ்னு சொல்கிறோம், நான் எந்த வில்லேஜ்னு சொல்ல. அப்போது நவுன்ஸில் காமன் நவுன் வந்து ஜென்ரல் திங்ஸ். ஜென்ரல் யூ ஷுட் நோ தட் இஸ் அ ஜென்ரல், நாட் பர்டிகுலர். ரைட், வெரி குட். ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன்ஸ் ஆர் த வேர்ட்ஸ் விச் நேம் ஸ்பெசிஃபிக் பீப்புள், ஆர்கனைசேஷன், பிளேசஸ் ஆர் யூனிக் திங்ஸ். தே ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் ஏ கேபிட்டல் ஆஃப் கேபிட்டல் லெட்டர். தே ஹேவ் நோ ப்ளூரல் ஃபார்ம். இங்கே பாருங்க, ப்ராப்பர் நவுன் சொன்னால் அவன் சொல்லியிருக்கான் பாருங்க, ஸ்பெசிஃபிக் ஸ்பெசிஃபிக். பட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸ்பெசிஃபிக் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக, அது பீப்புளாக இருக்கலாம், ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், பிளேஸாக இருக்கலாம், யூனிக்காக இருக்கலாம், யூனிக் திங்ஸாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், பர்டிகுலர் விஷயமா இருந்தால் நம்ம ப்ராப்பர் நவுன் சொல்கிறோம். தே ஆல்வேஸ் ஸ்டார்ட் கேபிட்டல் லெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் இப்போ வந்து சிட்டின்னு சொல்லிட்டோம், இப்போ டெல்லின்னு சொல்கிறோம். டெல்லினா DELHI. வி ஷுட் யூஸ் DELHI. Here D is a capital. We should not use small d for proper noun. This is very 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 important thing. They have no plural form. That is another thing. Teacher nu sonna nam we should speak particular Kumar sir appadina sollanum la proper noun. Teachers nu solla mudiyadhu. So proper noun is a particular specific, whether it's a people or organization, place or unique things, anything ah irukum particular ah pesumbodhu அது ப்ராப்பர் நவுன். எஸ், எக்ஸாம்பிள் பீப்புள் ஹாரி, ராணி, கிரிஷ், எக்ஸெட்ரா. அப்போ ஹாரின்றது ஒரு ஒரு பையன் பேர். பெட் நேம் பாருங்களேன், ஸ்னூப்பி, ஜிம்,
பப்பி ஒரு ஒரு பே ஒரு ஒரு பெட் நேம் பேர் சிட்டிஸ் பாரிஸ் நியூயார்க் கண்ட்ரி இந்தியா ஜியாகிரபிக்கல் ஜூபிட்டர் தி ரெட் சி ஆல்ஃபா இந்த ரெட் சி கூட என்ன பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் லெட்டர் ஆர் வெரி குட் இதுதான் வரும் ரெட் சி மோனமெண்ட்ஸ் தி தாஜ்மஹால் த ஈஃபில் டவர் எக்ஸட்ரா மந்த் டே வீக் ஹாலிடே டிசம்பர் மண்டே கிறிஸ்மஸ் எல்லாம் கேபிட்டல் லெட்டர் வந்து பண்ணுங்க டிசம்பர்னா மந்தில் வந்து பர்டிகுலராக பேசுகிறோம் மண்டேனா வீக் வாரத்தில் மண்டேன்னு பர்டிகுலராக பேசுகிறோம் கிறிஸ்மஸ்னால் பல பண்டிகை வந்து அதில் பர்டிகுலராக பேசுகிறோம் அப்போது காமன் ஒன்னா ஃபெஸ்டிவல்லு இங்கே பாருங்க காமன் ஒன்னா ஃபெஸ்டிவல்லு பட் ப்ராப்பரோன்னா கிறிஸ்மஸ்ஸு காமன் டேஸ் அப்படின்னா மன் வி எனி டே பட் ப்ராப்பர் நோன்னா மண்டே ப்ராப்பர் நோன்னா டிசம்பர் மந்த்ஸ் சொன்னால் காமன் ஆகிடுது அவ்வளோதான் ப்ராப்பர்னால் நம்ம பர்டிகுலராக ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அதுதான் மைண்டில் வச்சுங்க நெக்ஸ்ட் மெட்டீரியல் நவுன் மெட்டீரியல் நவுன் இஸ் த நேம் ஆர் ரா மெட்டீரியல்ஸ் ஆர் சப்ஸ்டன்ஸ் அவுட் ஆஃப் விச் திங்ஸ் ஆர் மேட் இட் இன்க்ளூட்ஸ் ஃபுட் அண்டு ட்ரிங்க்ஸ் மெட்டீரியல் நவுன் ஆர் யூஸ்வலி அன்கவுண்டபிள் தே ஆர் தே மே பி பிளேஸ்ட் இன் குரூப்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் மெட்டீரியல் நவுனில் பாருங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் ரா மெட்டீரியல் ரா மெட்டீரியல்ஸ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ரா மெட்டீரியல்ஸ் And if you see uncountable, the two things are very, very important. Uncountable. Material noun is name or raw material. Raw material na oru porul appdin sollalam or substance which of these are made oru ulogam. It includes food and drink. Adhu food varudhu drinks varudhu. மெட்டீரியல் நவுன்ஸ் ஆர் யூஸ்வலி அன்கவுண்டபிள் அது கவுண்டாக பண்ண முடியாது தே மே பி பிளேஸ்ட் இன் த குரூப் ரைட் நெக்ஸ்ட் பாருங்கள் த மெட்டல்ஸ் அயன் திஸ் இஸ் ஐ திங்க் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிளாட்டினம் இஸ் அ கோல்டு ஆக்சுவலி கோல்டு There is not salt, there is gold. Production spoken of in bulk. Sugar, tea, rice. இதெல்லாம் ஒரு பொருள் தானம்மா சுகர்ன்றது ஒரு பொருள் டீன்றது ஒரு பொருள் ரைஸ்ன்றது ஒரு பொருள் நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபுட் அண்டு ட்ரிங்க்ஸ் ஆல்சோ எ மெட்டீரியல் நவுன் ஜுவாலஜிக்கல் பாடிஸ் மட் சாண்ட் ராக் இயற்கை மூலயமா நம்ம வர பொருட்கள் இல்லை மெட்டீரியல் நவுன் தான் நேச்சுரல் ஃபெனோமெனா நல்ல வேர்டு இது ஃபெனோமெனா நம்ம எப்படி நம்ம ப்ரொனன்ஸ் பண்ண சொன்னால் பிஹெச்இ பிஹெச்இ பே நோ மே நா ஃபெனோமெனா நேச்சுரல் ஃபெனோமெனா ரெயின் டியூ திஸ் இஸ் ஆல்சோ எ க்ளவுட்ஸ் க்ளவுட்ஸ் CLOUDS clouds forest etc cloth shop paper rubber cement etc அப்போ மெட்டீரியல் நவுன் சொன்னா அது வந்து ஒரு ஒரு பொருள் தான் அப்படின்றது நம்ம மூணு நவுன் பார்த்துட்டு இருக்கோம் ஒன்று காமன் நவுன் காமன் நவுன்னா பொதுவாக சொல்கிறது ரெண்டாவது ப்ராப்பர் நவுன் ப்ராப்பர் நவுன் சொன்னால் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி பேசுறது மூணாவது மெட்டீரியல் நவுன் மெட்டீரியல் நவுன் சொன்னால் ஒரு பொருளை பற்றி பேசுறது ரைட் ஃபோர்த் என்னன்னு பார்க்கலாங்களா அப்சிராக்ட் நவுன் அப்சிராக்ட் நவுன் இஸ் நவுன் தட் கெனாட் சி வெரி 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 இம்பார்ட்டன்ட் கெனாட் சி அதை நாம் பார்க்க முடியாது இட் இஸ் த நேம் வி கிவ் டு ஆன் எமோஷன் 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 சொன்னால் நம்ம கோபம் லவ் ஆங்க்ரி fear
இதெல்லாம் எமோஷன், தே ஹவ் நோ ஃபிசிக்கல் எக்ஸ்டென்ஸ், நம்ம அதை தொடரலாம் முடியாது. நீ கால் தொட முடியுமா? முடியாது. ஃபிசிக்கல் எக்ஸ்டென்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ், யூ கான்ட் சி, இயர், டச், ஸ்மெல், டேஸ்ட் தெம். இட் இஸ் யூஸ்வலி ரெப்ரசன்ட் குவாலிட்டி, ஆக்ஷன், ஸ்டேட். அது குவாலிட்டி, ஆக்ஷன் அண்ட் ஸ்டேட்ஸ் மைண்டில் வச்சுங்க. அப்போ அப்டிராக்ட்னோடனே நம்ம பார்க்க முடியாது, ஃபீல் பண்ணலாம். அப்போ என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஆனஸ்டி, ஆனஸ்டி உண்மை பார்க்க முடியாது. பீஸ் அமைதி பார்க்க முடியாது. சேரிட்டி ஒரு தானம் பார்க்க முடியாது. லவ் பார்க்க முடியாது. ஃபீல் பண்ணலாம். இப்போ நான் கூட நான் வந்து வீட்டுக்கு போனால் என் குழந்தை வந்து ஓடி வந்து முத்தம் தருவான், அது லவ். அதை வந்து ஃபீல் பண்ண முடியாது. ஃபீல் பண்ண முடியாத பார்க்க முடியாது. ரொமான்ஸ், தட் இஸ் எ குவாலிட்டிஸ். ஆக்ஷன்ஸ் தெஃப்ட்டு, ஃபைட்டு, ஜட்ஜ்மெண்ட்டு, சப்போர்ட்டு, எனிமிட்டி, ஸ்டேட்ஸ், சைல்டுஹுட்டு, பாய்ஹுட்டு, யூத்து, ஃபெமேன், டென்ஷன். தீஸ் திங்ஸ் ஆர் அப்டிராக்ட் நவுன். வி கான்ட் சி, வி கேன் ஃபீல். பாய்ஹுட்டில் இருந்தேன், அப்புறம் சைல்டுஹுட்ல இருந்தேன், பாய்ஹுட் ஆகிட்டேன், அப்புறம் யூத் ஆகிட்டேன், இப்போ வந்து அடல்ட்ஹுட் ஆகிட்டேன். அதெல்லாம் பார்க்க முடியாது. அப்படியே ஃபீல் பண்ணலாம், நம்ம குரோத்தை ஃபீல் பண்ணலாம். அதாவது கலெக்டிவ் நவுன்ஸ், ஏ கலெக்டிவ் நவுன்ஸ் டெனோட்ஸ் குரூப் ஆஃப் பர்சன்ஸ், பிளேஸ், அனிமல்ஸ் ஆர் திங்ஸ். தே ஹவ் போத் சிங்குலர் அண்ட் ப்ளூரல். கலெக்டிவ் நவுன்னா குரூப், குரூப் மதம், மதம் அதை கண்டிப்பாக மைண்டில் வச்சுருந்தோம். குரூப் 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 ஆஃப் பர்சன்ஸ், பிளேஸ், திங், அனிமல்ஸ் ஆர் திங்ஸ். தே ஆர் போத் சிங்குலர் அண்ட் ப்ளூரல். அது இன்னொரு ட்விஸ்ட் பாருங்களேன். அதை சிங்குலரும் ஒருத்தன் சொல்கிறான், ப்ளூரலும் ஒருத்தன் சொல்கிறான். அது கரெக்டிவ் நவுன் பாருங்க. ஆடியன்ஸ், தட் இஸ் அ கரெக்டிவ் நவுன் ஓன்லி. சோய் பாடகர்கள், குரூப்பாக பாடுறது. ஆடியன்ஸ்னால் நம்ம உட்காந்து மேட்ச் பார்க்குறாங்க அவங்க இல்லையா. கிளாஸ், வகுப்பறை, கரெக்டிவ் நவுன். கிரியூ கூட்டம், ஃபேமிலி ஒரு குடும்பம். கிரியூன்னா வந்து ஒரு கப்பலில் போகிறவங்களும் ஒரு கிரியூன்னு சொல்லலாம். க்ரூ ஒரு ஒரு அணி அது வந்து சொல்லலாம். போலீஸ், போலீஸ் கரெக்டி நவுன். ஸ்டாஃப் கரெக்டி நவுன். நம்ம எல்லாம் தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டாஃப்ஸ்னு அவங்க இல்லை, சிங்குலராக இருந்தாலும் ஸ்டாஃப் தான். எஸ்டி ஏஎஃப் எஃப். நெக்ஸ்ட் பாருங்க, ப்ளூரல் அதுவும் ஸ்டாஃப் தான். எஸ்டி ஏஎஃப் எஃப். இதில் வந்து ஸ்டாஃப்ஸ்னு போட்டால் அது தப்பு, ஸ்டாஃப் தான். ரைட். குரூப் ஆஃப் அனிமல், ஃப்ளாக் ஒரு ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லலாம். ஹர்டு கூட்டம், பேக்கு கூட்டம். ஸ்கூலு ஒரு டீம். ஸ்வாம், திஸ் இஸ் சம்திங் மிஸ்டேக், இதை விட்டுருங்க. குரூப் ஆஃப் திங்ஸ் வரங்களே, பஞ்சு பண்டிலு, பஞ்சு பண்டிலு, கார்லேண்டு, பேரு, செட்டு, க்ரௌ, லைப்ரரி, இது எல்லாமே வந்து ஒரு குரூப் ஆஃப் திங்ஸ். ஓகே, நம்ம ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். காமன் நவுன் பார்த்தோம். ஜென்ரலாக ஒரு விஷயத்தை பற்றி பேசுறது காமன் நவுன். அதோட எக்ஸாம்பிள் பார்த்தோம், பாய், கேர்ள், மதர், ஃபாதர், இதெல்லாம் காமன் நவுனு.
அடுத்து பதம் ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒரு விஷயத்தை பற்றி பேசுறது ப்ராப்பர் நவுன். டெல்லி பார்த்தோம், அது ப்ராப்பர் நவுன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஹரி, ராணி, கிறிஸ்டியன்லாம் ப்ராப்பர் நவுன். ரெட் சி, இந்தியன் ஓஷன் எல்லாம் ப்ராப்பர் நவுன். ஒரு ஓஷன்னா அது காமன் ஆகிடுது. ரெட் சி ஆர் இந்தியன் ஓஷன் ஆர் பசிபிக் ஓஷன் சொன்னால் அது ப்ராப்பர் நவுன். அது மெட்டீரியல் நவுன், ஒரு மெட்டீரியல் சப்ஸ்டான்ஸ் அன்கவுண்டபிள் வருது மெட்டீரியல் நவுன். நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம், கோல்டு, அயன், பிளாட்டினம், மட்டு, கிளாத்து, சோப்புலாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் அப்டிராக்ட் நவுன். அப்டிராக்ட் நவுன் இஸ் நவுன் தட் தே கெனாட் சி, பார்க்க முடியாது ஆனால் ஃபீல் பண்ணலாம். ஃபியர், லவ், ஆங்கர், ஹங்கிரி, ஸ்ட்ரெஸ், பெயின், இதெல்லாம் வந்து அப்ட்ராக்ட் நவுன். எக்ஸாம்பிள்ஸ்க்கு நம்ம பார்த்தோம், ஆனஸ்டி, பீஸ்லாம் பார்த்தோம். கலெக்டின் குரூப் ஆஃப் பர்சன்ஸ், பிளேசஸ், அனிமல்ஸ், திங்ஸ் இது பார்த்தோம். நம்ம சிங்குலர் இருக்கும், ப்ளூரல் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோம், போலீஸ், ஸ்டாஃப், ஆடியன்ஸு, கோயர், கிளாஸ், க்ரீவ், இதெல்லாம் வந்து கலெக்டிங் நவுன். எஸ் நெக்ஸ்ட்டு, சம் தே குரூப் ஸ்பெசிஃபிக் திங்ஸ் சம்திங், சம்டைம்ஸ் தே ரெஃபர் எ குரூப் ஆஃப் ஸ்பெசிஃபிக் திங்ஸ். ஃபர்னிச்சர் பாருங்கள், ஃபர்னிச்சர் பாருங்கள், டேபிள்ஸ், சேர்ஸ், கப்போர்ட்ஸ், பிளேட்ஸ், சாசர், கப், பவுல்ஸ், இதெல்லாம் ஃபர்னிச்சர், கோக்கரி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் குரூப்பாக, அதாவது டேபிள்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்பெசிஃபிக் திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வென் எ குரூப் கலெக்டிவ் நவுன் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் எ சிங்கிள் யூனிட், கலெக்டிவ் நவுன் இஸ் யூஸ் ஆஸ் எ சிங்கிள் வேர்ப். எக்ஸாம்பிள், தி கமிட்டி ஹாஸ் ரீச்டு இட்ஸ் டிசிஷன். கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கமிட்டி பார்த்தீங்கன்னா, கமிட்டி இதில் நிறைய பீப்புள் இருப்பான், மெனி பீப்புள். மெனி பீப்புள் இருப்பான், அதுதான் கமிட்டி. சிங்கிளாக ஆத்துறது அது வந்து இங்கே வந்து ஒரு நவுன், சிங்கிள் நவுனாக சொல்கிறான். எக்ஸசைஸ், அண்ட்ரைன் த ப்ராப்பர் நவுன் காமன் நவுன். அண்ட்ரைன் பண்ணலாமா ஃபஸ்ட்டு? ஆண்ட்ரியூ பேர், இது ப்ராப்பர். பீச், இது காமன். த்ரீ நவுன் சொல்லியிருக்காங்க, இன்னொரு நவுன்ஸு. ஆண்ட்ரூ இஸ் ஈட்டிங் எ பீச், ரைட்டு, ஓகே. இதுதோ ஒரு பணம் சாப்பிட்றோம் ஆண்ட்ரூ. இது ஒரு காமன் நவுன். அப்போது ஒரு நம்ம வந்து இப்படி பண்ணலாம், காமன் நவுன் ரவுண்ட் பண்ணலாம், ப்ராப்பராக அண்டர்லைன் பண்ணலாம். ப்ரியா ப்ராப்பர், சாங்ஸ் ரைட், மிஸ்டர் ஜோன்ஸ் மிஸ்டர் ஜோன்ஸ் ப்ராப்பர் நவுன். பேப்பர் மெட்டீரியல் நவுன் நம்ம பார்த்த மாதிரி. சிண்டி ப்ராப்பர் நவுன். கிட்டார் ஒரு மெட்டீரியல் நவுன். ஆடம் ப்ராப்பர் நவுன். பேஸ்கெட் பால் இஸ் ஏ அப்சல்யூட்லி மெட்டீரியல் நவுன், ரைட். அப்போது ஃபஸ்ட்டில் வந்து மூணு நவுன் இருக்குது, செகண்டில் ஒரு நவுன் இருக்குது. ஆக்சுவலாக ப்ரியா இஸ் த நவுன். தேர்டில் மிஸ்டர் ஜோன்ஸ், அப்புறம் பேப்பர். ஃபோர்த்தில் சிண்டி, அப்புறம் கிட்டார். கிட்டார்ன்றது ஒரு மெட்டீரியல் நவுன். ஆடம் ஒரு ப்ராப்பர் நவுன். பேஸ்கெட் பால் இஸ் ஏ மெட்டீரியல் நவுன். ஐடென்டிஃபை த காமன் நவுன். காமன் நவுன், த மேன் இஸ் கிராசிங் தி ரோடு. மேனே ஒரு காமன் நவுன் தான்.
பேர்ட்ஸ் பேர்ட்ஸ் பேபி மதர் மங்கீஸ் எல்லாம் காமன் நவுன் காமன் நவுன்ஸ் அடுத்து ரீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபை த கிராமட்டிக்கல் எரர்ஸ் இஃப் எனி வந்து ஒரு பிஓ ரேஞ்ச் க்வெஸ்சன்ஸ் இது உங்களுக்காக வந்து செட் பண்ணியிருக்கு ஓகே ஆர்மி ஆர்மி அப்படின்றது பாருங்களேன் ஆர்மி இஸ் எ கலெக்டிவ் நவுன் தட்ஸ் எ சிங்குலர் இது வந்து பிஓ எக்ஸாம் பிஓக்கு கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் பிஓ கிளர்க்கு எஸ்எஸ்சி அப்புறமா வந்து ஆர்மி ஆஃபீஸர் நேவி ஆஃபீஸர் அப்புறமா வந்து எஸ்எஸ்சி ஐசிஹெச்எஸ் இந்த மாதிரி நம்ம எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் இந்த மாதிரி கொஷின்ஸ் டஃபண்டாக இருக்கும் இப்போ ஆர்மின்றது சிங்கிளர் நவுன்றதுனால நம்ம இதுதான் ஸ்பா எரர் நம்ம இங்கே ஆஸ் பண்ணோம் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின் எப்படி சார் ஆர்மி சிங்குலர் நவுன்னா அது கலெக்டிவ் கலெக்டிவ் நவுன் அது அப்போ கலெக்டிவ் நவுன் டேக் யூ ஷுட் கன்சிடர் ஆஸ் எ சிங்குலர் நவுன் ஆர்மி நிறைய பீப்புளுக்கான்றதுனால நம்ம ஆக போடாது யூ ஷுட் யூஸ் இங்கே ஆஸ் இது நிறைய வருஷம் இந்த கொஷின் நிறைய பிஓலையும் கிளர்க்லையும் கேட்டிருக்கான் பார்த்துங்க த ஆர்மி ஹாவ் சரௌண்டட் த சிட்டி அண்ட் தே ஆர் பாய்ஸ்டு டு லஞ்ச் அண்ட் அட்டாக் இன் த மார்னிங் மிஸ்டேக் இங்கே மிஸ்டேக் ஆயிடுச்சு ஹேவே மிஸ்டேக் தான் வரக்கூடாது பார்த்துங்க அடுத்து நோட் பண்ணிட்டீங்களா எஸ் பார்த்துங்க இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் ரைட் டிவி சேனல்ஸ் டிவி சேனல்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர் provide informations provide informations that are important to the citizen பாருங்க இங்க இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு அப்படின்ற வேர்டே இங்கிலீஷ்ல இல்ல இன்ஃபர்மேஷன் தான் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் அப்புறம் சீனரி டிரான்சக்ஷன் லக்கேஜ் ஃபர்னிச்சர் இதெல்லாம் சிங்குலரும் அதுதான் ப்ளூரலும் அதுதான் இப்போது டிவி சேனல் வந்து 10 இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் நியூஸ் பேப்பரில் 10 இன்ஃபர்மேஷன் தரோம் ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கும் எல்லாமே இன்ஃபர்மேஷன் தான் 100 இருக்கட்டும் இல்லை இன்னும் ஒரு 100 கூட இருக்கட்டும் எத்தனை 100 இப்போ இது ஒரு 100 இது ஒரு 1000 1110 இன்ஃபர்மேஷன் ஒரு டிவி கம்பெனி தருதுன்னு சொன்னால் அது இன்ஃபர்மேஷன் தான் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துச்சுன்னா அது தப்பு மைண்டில் வச்சுங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இதெல்லாம் வந்து முக்கியமான கொஷின்ஸ் ஒரு முறையும் கேட்குறான் நெக்ஸ்ட்டு 600 ரன்ஸ் ஆர் நாட் ஏ பிக் டார்கெட் ஃபார் இந்தியன் டீம்
ஆறுநூறு ரன்னு கூட இந்தியாவுக்கு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்கிறான். ஏன் அப்படி சொல்கிறான்? 600 runs இஸ் எ நாட் எ பிக் திங். இந்த 600 இருக்கு இல்லையா, 600 சிங்குலர் நவுன். அப்போ சிங்குலர்னாவே நம்ம வந்து ஈஸ் தான் யூஸ் பண்ணோம். வி ஷுட் கன்சிடர் 600 இஸ் ஏ சிங்குலர் நவுன், வெரி 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 இம்பார்ட்டன்ட். பாருங்க இதெல்லாமே பிஓ கிளர்க்கு எஸ்எஸ்சி NDA இன்சூரன்ஸ் அப்புறம் LIC எல்லா எக்ஸாம் வரும். பிஓன்னு சொன்னா எல்லா பேங்க்கும் தரான், SBI தரான், இந்தியன் பேங்க் தரான். அப்புறம் நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, கொஸ்டின்ஸ் பண்ணலாம். எல்லாம் இங்கிலீஷும் ஒன்று தான், போஸ்டிங் தான் வேற, இங்கிலீஷ் தான் வேறையா. ஜப்பான்லேயும் இந்த இங்கிலீஷ் தான், அமெரிக்காலையும் இந்த இங்கிலீஷ் தான், கிராமட்டிக்கல் பொறுத்த வரைக்கும். அப்போ நீ இங்கிலீஷ் வந்து தெளிவாக பண்ணிட்டீங்கன்னா நம்ம எந்த எது எந்த எக்ஸாமும் நம்ம பண்ணலாம். மைண்டில் வச்சுங்க, ஆல் மை சிஸ்டர் இன் லாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏதோ மிஸ்டேக் இருக்குது, எதனா கண்டுபிடிக்க முடியாமல் பாருங்க நீங்க. ஆல் மை சிஸ்டர் இன் லாஸ் அப்படின்னு கொடுத்துறாங்க. உங்களால் எதாவது பண்ண முடியாம பாருங்க, ஒரு நிமிஷம் பாருங்களேன், யோசிங்களேன். ஆல் மை சிஸ்டர் இன் லாஸ், அதாவது சிஸ்டர் இன் லாஸ்னா நம்ம ஒய்ஃப் கூட பிறந்தவங்க, சிஸ்டர் இன் லாஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது ஆல் மை, ஒரு 5 பேர் வச்சுங்க எக்ஸாம்பிள், 5 பேர் சும்மா வச்சுக்க, 5 பேர் சிஸ்டர் லாஸ் இருக்காங்க. ஸ்டே அட் மை ஃபாதர் இன் லாஸ், ஃபாதர் இன் லாஸ் ஹவுஸ், இது கரெக்ட். லா அஃபாஸ்ட்ரஃபியர்ஸ் ஒருத்தர், அஃபாஸ்ட்ரஃபியர் தான் ஒருத்தர், ஒரு பர்சன். என்ன அஃபாஸ்ட்ரஃபி இங்கே என்ன பண்ணிட்டோம், லாஸ்ன்னு போட்டோம். இது தப்பு. அப்போ என்ன சார் ஆன்சர்னா, சிஸ்டர்ஸ் இன் லா, SISTERS, இதுதான் ரைட்டு, இது தப்பு. சிஸ்டர்ஸ் இன் லா தான் ரைட்டு, லாஸ் வராது லாஸ் வராது. மைண்டில் வச்சுங்க. அடுத்து ஐ ஆட் டூ டீ ஸ்பூன்ஃபுல்ஸ் ஆஃப் சுகர் 2 கப் ஆஃப் காஃபி. பாருங்கள் 5th question பாருங்க. அப்போ என்ன இங்கே தப்பு இருக்கு, ஸ்பூன்ஸ் ஃபுல் அப்படின்ற வேர்டு வராது, ஸ்பூன் ஃபுல் தான், SPOONFUL இதுதான் ரைட்டு, இது தப்பு. ஸ்பூன்ஸ் ஃபுல்ஸ் இஸ் அ ராங் ஒன், மைண்டில் வச்சுங்க. அடுத்து த போயட்ரிஸ் ஆஃப் ரவீந்திரநாத் தாகூர் ஆர்
இம்மார்டல் இம்மார்டல் அப்படின்னு சொல்றான். என்ன மீனிங் இருக்கு? போயட்ரிஸ் 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 ஏ வராது, போயட்ரி தான். POETRY போயட்ரி அப்படிதான் வரும். நம்ம போயட்ரிஸ் யூஸ் பண்ண முடியாது. அப்போ இது தப்பு தப்பு. இதுதான் ரைட்டு, போயட்ரி தான் ரைட்டு. த போயட்ரி ஆஃப் ரவீந்திரநாத் தாகூர் ஆர் இம்மார்டல், இது ரைட்டு, ஆர் இம்மார்டல். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஆர்டிகல்ஸ் போகிறோம். நம்ம நவுன்ஸ் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாமா? தெரியும் நவுன்ஸ் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாமா? அப்படியே சொல்கிறாங்க கேளுங்க. காமன் நவுன் பொதுவாக சொல்கிறது, ப்ராப்பர் நவுன் பர்டிகுலராக சொல்கிறது, ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது, மெட்டீரியல் நவுன் ஒரு பொருள் சொல்கிறது, அப்ச்ராக்ட் நவுன் கண்ணுக்கு தெரியாது, எமோஷன் வி கான்ட் டச் வி கான்ட் சி பட் வி கேன் ஃபீல், அதுதான் அப்ச்ராக்ட் நவுன். கலெக்டிவ் நவுன் குரூப்பு, குரூப்பாக இருக்குது கலெக்டிவ் நவுன். ஃபார் எக்ஸாம்பிள் க்ரௌடு, ஆர்மி, இதெல்லாம் கலெக்டிவ் நவுன். ஆடியன்ஸ் அதெல்லாம் கலெக்டிவ் நவுன். நம்ம எக்ஸசைஸ் பார்த்தோம், எக்ஸசைஸில் இந்த பிஓ குவஸ்டின்ஸ் பார்த்தோம். இந்த ஆர்மி ஆஸ் வரும், டிவி சேனல்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ் ஆர் ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் வரும். நான் சொன்னேன் இன்ஃபர்மேஷன், ட்ரான்ஸாக்ஷன், ஃபர்னிச்சர், சீனரி, இதெல்லாம் சிங்கிளும் அதுதான் ப்ளூரல் அதுதான். 600 ரன்ஸ் வந்து ஒரு சிங்கிளர் நவுன் ஆகிடுறதுனால ஈஸ் போடுறோம். மை ஆல் மை சிஸ்டர்ஸ் இன் லா, இது வந்து சிஸ்டர்ஸ் இன் லா தான் ரைட்டு, லாஸ் வராது. ஐ யூஸ்வலி ஆட் டூ ஸ்பூன் ஃபுல் நாட் ஸ்பூன்ஸ் ஃபுல். நம்ம பார்த்த எல்லாமே காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஸ்டின், 5 கொஸ்டினுமே. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த போயட்ரி, போயட்ரிஸில் போயட்ரி. நெக்ஸ்ட் நம்ம ஆர்டிகல்ஸ் வரும். ஆர்டிகல்ஸ் ஷுட் பி யூஸ்டு வித் காமன் நவுன் ஒன்லி, தே ஆர் ஷார்ட் அண்ட் ஃபார்ம் ஆஃப் திஸ், தட்டு, தோஸ், தீஸ் எக்ஸெட்ரா. ஆர்டிகல்ஸ் வந்து ஒரு காமன் நவுனை தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம பார்த்துமே காமன் நவுன் பார்த்தோம் இல்லையா? டீச்சர்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு, கிரவுண்டு, ஹாஸ்பிட்டல்ஸு, இதெல்லாம் காமன் நவுன். இப்போ நம்ம ஆர்டிகல்ஸ் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண போகிறோம். ப்ராப்பர் நவுன் முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாது. ஆர்டிகல்ஸு இன்டெஃபினட் ஆர்டிகல், டெஃபினட் ஆர்டிகல், இன்டெஃபினட் ஆர்டிகல்னா ஏ அண்டு தி. பாருங்க, ஏ மற்றும் ஆன், இது இன்டெஃபினட் ஆர்டிகல். தி இது டெஃபினட் ஆர்டிகல். டெஃபினட்னா கண்டிப்பா, இன்டெஃபினட்னா இட்ஸ் நாட் எ பர்டிகுலர் அப்படின்னு சொல்லலாம். இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ் ஆர் யூஸ்டு வென் யூ ஸ்பீக் அபவுட் இன் ஜென்ரல் திங்ஸ், ஜென்ரலா எ பாய் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஏதோ ஒரு பையன், எ பென் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம், ஏதோ ஒரு பென்னு, எ ஷர்ட், அப்படின்னு யூஸ் பண்ணுறோம், ஆன் ஆப்பிள், அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். அப்பாரு, அப்போது இதுக்கு மட்டும் ஆன் போட்டேன், ஏன் போட்டேன், ஏஇஐஓயு இந்த வவுல்ஸ், இது இது பேர் வவுல்ஸ். அதுக்கு மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக ஆன் பண்ணோம், வவுலோ வவுல் சவுண்டோ நம்ம பார்க்கலாம். அப்போ ஏ ஷர்ட், ஆன் ஆப்பிள், ஏ பாய், ஏ பென், இது வந்து நம்ம வந்து
இன்டெஃபினட் ஆர்டிகல். டெஃபினட் ஆர்டிகல் வந்து பாருங்க, டெஃபினட் ஆர்டிகல் இஸ் யூஸ்ட் வென் யூ ஸ்பீக் அபவுட் அ பர்டிகுலர் திங். த எல்ஐசி பில்டிங் இல்லை த எம்ஜிஆர் ரோடு அப்போது ஒரு பர்டிகுலர் விஷயம் நம்ம வந்து தீ போடுறோம் பர்டிகுலராக. நம்ம பாருங்க, ஏன் ஷர்ட் சொன்னேன், அண்ட் ஆப்பிள் சொன்னேன், பாய் சொன்னேன், பெண்ணு சொன்னேன், இதெல்லாம் பர்டிகுலர் கிடையாது. ஜென்ரலாக ஏதோ ஒரு ஷர்ட், ஏதோ ஒரு ஆப்பிள், ஏதோ ஒரு பாய், ஏதோ ஒரு பெண்ணு. இப்போது நான் வந்து ஸ்கூலில் வந்து ஒரு ஒரு பொண்ணு கூப்பிட்றேன், மா இங்கே வாங்க, பிரிங் ஏ புக். என்ன சொல்கிறேன், இங்கே இங்கே பண்ண பிரிங்கு bring bring yeah book bring a book ஏதோ ஒரு புக் எடுத்தோமா அப்படின்ட்டு தான் ஜென்ரலாக சொல்கிறேன். அப்போ ஜென்ரல் திங்ஸ் தான் நம்ம வந்து ஏன் போடுறோம். When we are not but ஸோ கான்சனன்ஸ் இங்கிலீஷில் 26 லெட்டர் இருக்கு மொத்தம். அதில் 5 மைனஸ் பண்ணால் 21 கான்சனன்ஸ். இது 5 என்னன்னா வவுல்ஸ். ஸோ ஏ ஐ ஓ யு இதை தவிர மீது எல்லாமே கான்சனன்ஸ் தான், ரைட்டா? அப்போ புக்கு கான்சனன்ட்டு, பென்னு கான்சனன்ட்டு, ஏன்னா பி 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 ஜி சி அப்போ இதெல்லாம் கான்சனன்ஸ், ரைட்? கான்சனன்ஸ் மட்டும் ஏ தான் வரும். சம் சம் அன்எக்ஸ்பெக்டட் இந்த யூசஸ் ஆஃப் ஏ. இங்கே தான் நீங்கள் ரொம்ப நல்லா கவனிக்கணும், விஷயமே இங்கே தான் இருக்குது. வரங்களா, வரங்களா, யூனிஃபார்ம், யூஸ்ஃபுல், யூனியன், யூனிவர்சிட்டி, யூனிக், யூரோப்பியன், யூட்டிலிட்டி, யூனிகான், யூனிட், யூனிவர்சல், யூக்லப்டஸ், யூரோலஜி, யூரினல், யூரோலஜிஸ்ட் 1. இது எல்லாமே வவுல தான் ஆரம்பிக்குது. யூ இ எல்லாம் ஒன்றில் தான் ஆரம்பிக்குது. இப்போது ஒரு பையனை கூப்பிடலாம், ஒரு பையனை கூப்பிடலாம், ஒரு எக்ஸ் பையன் பேர் எக்ஸ். நான் ஒன்று கேட்குறேன், தம்பி ஓ என்ன என்ன தம்பின்னு கேட்குறேன். அவன் சொல்கிறான் ஆ ஆன் சொல்கிறான், ஓஎன் ஆன். நான் கேட்குறேன், தம்பி ஓஎன் ப்ளஸ் இ அதாவது 1 அப்படின்னு நான் சார் கேட்குறேன். அவன் 1ன்றான். நான் கேட்குறேன், தெரியும் தம்பி ஓஎன் சொன்னியே ஆன் ப்ளஸ் இ ஆன்னி தானேப்பா, எப்படியோ 1 வருதுன்னா இங்கே டபிள்யூ சவுண்ட் வருது 1. அப்போ டபிள்யூன்றது கான்சனன்ட்டு, அப்போ நம்ம இங்கே ஏ போட்டிருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கணும், இதுதான் நம்ம பிஓவில் கேட்போம், பிஓலையும் கிளர்க்லையும் தான் கேட்போம், ரைட்டு. இன்னொரு பையன் நான் கூப்பிட்றேன், கூப்பிட்டு தம்பி என்னன்னு கேட்குறேன், யூஎஸ் என்னதுப்பான்னு கேட்குறேன். அவன் சொல்கிறான் யூஎஸ் அஸ்ன்றான். சரி தம்பி, யூஎஸ் அஸ் இஎஃப் யுஎல்லு இதுனா பண்ணுறான். அவன் யூஸ்ஃபுல்ன்றான், எப்படிப்பா அஸ்ஃபுல் தானே வரும் அப்படின்னு கேட்குறேன். இல்லை சார் யூஸ்ஃபுல்ன்றான். இது எப்படி மாறிச்சுன்னா இங்கே ஒய் சவுண்ட் வந்துச்சு, ஒய் சவுண்ட் வந்ததுனால இது யூஸ்ஃபுல் ஆகி போச்சு. அந்த மாதிரி தான் யூனிஃபார்முக்கு ஒய் சவுண்டு,
யூஸ்ஃபுல்லுக்கு ஒய் சவுண்டு, யூனியனுக்கு ஒய் சவுண்டு, யூனிவர்சிட்டிக்கு ஒய் சவுண்டு, யூனிக்கு ஒய் சவுண்டு, யூரோப்பியனுக்கு ஒய் சவுண்டு, யூட்டிலிட்டிக்கு ஒய் சவுண்டு, யூனிகானுக்கு ஒய் சவுண்டு, யூனிட்டுக்கு ஒய் சவுண்டு, யூனிவர்சலுக்கு ஒய் சவுண்டு, யூக்லப்டஸுக்கு ஒய் சவுண்டு, யூலாலஜிக்கு ஒய் சவுண்டு, யூரினலுக்கு ஒய் சவுண்டு, யூரோலஜிஸ்ட்டு ஒய் சவுண்டு, ஒன் மட்டும் டபிள்யூ சவுண்டு, எல் ஒய்ஏ டபிள்யூ. இது கான்சனன்ட்னால நம்ம எல்லாத்துக்குமே ஏ யூஸ் பண்ணுறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு நிமிஷம் நல்லா பாருங்க ஸ்க்ரீனை, புரியலாம் கேளுங்க. எஸ் நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். கிவ் மீ எ பென், கிவ் மீ எ பென். கான்சனன்ட்டு ஒன் டே ஒன் டே எ ஸ்ட்ரேஞ்சர் கான்சனன்ட்டு, எ லயன் லிவ்ஸ் கான்சனன்ட், லயன் எல் கான்சனன்ட்டு. அப்போது நம்ம மூணுமே ஏ தான் போடணும், எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து பாருங்கள், யூசஸ் ஆஃப் ஆன். When we are not particularly stressed and the noun begins with vowel sound, A வந்து கான்சனன்ட் சவுண்ட் வருது, an வந்து vowel, vowel sound இல்லை vowel. பாருங்களேன், an I, an ear, an umbrella, an as, an axe, an elephant, an apple, an orange, an union, an egg, an idol, எல்லாமே ஆன். ஏன்னு சொன்னா எல்லாமே வவுல்ஸ். பாருங்க, இ வவுல், இ வவுல், யு வவுல், இ வவுல், ஏ வவுல், ஓ வவுல், யு வவுல், இ வவுல், ஐ வவுல், இது எல்லாம் இருக்குதே ஏஐஓவி தான். ஏ இ ஐ ஓ யு இது மட்டும்தான் இருக்குதுனால இது வவுல்ஸ் ஆகுது. அப்புறம் இதுக்கு முன்னாடி ஆன் போடுறோம். கிளியராக இருக்கா? எஸ், உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக தான், அழிச்சு விட்றேன் பார்த்துங்க. ஒரு நிமிஷம் பாருங்கள், நெக்ஸ்ட். இது ரொம்ப முக்கியமான விஷயம், திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா ஹேட்டு, ஹெலிகாப்டரு, ஹவுஸு, ஹியூமனு, ஹானரு, ஹோஸ்ட்டு, ஹானரபிள், ஹர்பு, ஹானஸ்ட்டு, ஹேரு, ஹோட்டல், இது எல்லாமே கான்சனண்ட்டில் வருது, கான்சனண்ட்டில் ஆரம்பிக்குது. ஆனால் சவுண்டு வந்து ஒவ்வொரு வருது. எப்படி பார்த்தலாமா? ஒரு பையன் நான் கூப்பிட்றேன், டே வாடா தம்பிங்க, வாடா எங்க, டே தம்பி வாடான்றான், அவன் வரான், இது நடா படுறான்றான். அப்போ ஓடிஇஎல் ஹெச் சைலண்ட்டு, அந்த மாதிரி தான் எல்லா ஹெச் சைலண்ட்டு. இந்த எல்லா ஹெச்சுமே அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லா ஹெச்சும் சைலண்ட்டு தான், ஹெச் மட்டும்தான் சைலண்ட்டு. சார் இது என்ன சார், எம்ஏ, எம்பி, எஸ்டிஏ என்ன சார் கேட்குறோம், எம்ஏ, எம்பி, எஸ்டி என்னன்னு கேட்குறான். இது வந்து எம், இஎம், எம், எஸ் வவுல்ல வருது, வவுல தான் ஆரம்பிக்குது, எம் இல்லை, எம்னு தான் ஆரம்பிக்கணும், இஎம். அப்போது இதுக்கு எல்லாத்தையும் நம்ம ஆன் போடணும். தம்பி நம்ம போனோம் பார்த்தோம், எல்லாத்தையும் ஏ போட்டோம், ஏன்னா அது ஆட் வவுல்ல ஆரம்பித்தாலும்
கான்சனன்ட் சவுண்ட் வந்துச்சு. இங்கே கான்சனன்ட் ஆரம்பித்தாலும் வவுல் சவுண்ட் வருது. எல்லாத்தையும் அழிச்சு விட்டுறேன் பாருங்க உங்களுக்காக. ரைட்டு, ஓகே. நெக்ஸ்ட் போலாமா? ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அண்ட் ஹோட்டல், ஏன்னா ஹெச் சைலண்ட்டு. அப்ரிவேஷன் பண்ணலாம், எஃப் ஹெச் எல் எம் ஆர் எஸ் எக்ஸ். இந்த அப்ரிவேஷன் மாதிரி எஸ் பண்ணணும் பாரு, எஃப்ஐஆர். இது மாதிரி ஆன் தான் பண்ணணும், ஹெச்எம்டி. இது மாதிரி ஆன் தான் பண்ணணும், எல்எல்பி. இது மாதிரி ஆன் தான் பண்ணணும், எம்எல்ஏ. ஆன் எம்எல்ஏ தான் வரணும், ஏஎம்எல்ஏ போட்டு போகிறீங்க தப்பு. ஆர்எஸ்எஸ் எக்ஸ், எக்ஸில் என்ன ஒரு அப்ரிவேஷன் சொல்லி போகலாம். எக்ஸில் ஒரு அப்ரிவேஷன் யோசிங்க, நானும் யோசிக்கிறேன். எக்ஸில் ஒரு அப்ரிவேஷன் ஓகே. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஆட் தான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, வென் யூசஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் தி, பர்டிகுலராக நம்ம பேசும்போது தி பண்ணணும் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ரூல்ஸு, ஒன்ஸ் தேர் இஸ் எ லயன், ஒன்ஸ் தேர் லீவ்ஸ் எ லயன். ஒரு லைன் வாழ்ந்துச்சு, அப்புறம் நம்ம ஏ போட்டோம், அந்த லைனை பற்றி நம்ம திருப்பி பேசும்போது தி பண்ணணும். மைண்டில் வச்சுங்க, ரூல் ஒன். ரூல் டூ, when a singular noun refers to old class, the dog. kootama naayingala patti pesumbodhu namba the porrom. the dog is a faithful animal. the elephant is a the fox is a cunning animal. indha maari namba singular noun eduthu old class a kurikkumbodhu nam di dhaan ponnom. with the names of rivers, mountains, dams, seas, த காவேரி, த இமாலயா, த அட்லாண்டிக், த பாலார், த இந்தியன் ஓஷன், இது எல்லாம் த பசிபிக் ஓஷன், இதெல்லாம் தீ தான் பண்ணும். பிஃபோர் நேம்ஸ் ஆஃப் எபிக், ஆஃப் கிளாசிக்கல், ஆஃப் ஃபேமஸ் புக்ஸ், த ராமாயணம், த பைபிள், த திருக்குறள், இதெல்லாம் தீ தான் பண்ணும். ரெஃபரிங் நேம்ஸ் நியூஸ் பேப்பர் அண்ட் ஜேர்னல்ஸ், நியூஸ் பேப்பர் ஜேர்னல்ஸ், இதெல்லாம் தீ தான் பண்ணும். த இந்து, த இந்தியன் எக்ஸ்பிரஸ், த குமுதம், இதுதான் தீதம் ஒன்றும். நோட் பண்ணீங்க, when you refer imaginary geographical lines, the equator, the tropic of cancer, the tropic of capricorn, ஸோ இதுக்கெல்லாம் நம்ம தீதம் ஒன்றும். நோட் பண்ணீங்க, ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா உங்கள் ஸ்லைடு காட்டா, பழைய ஸ்லைடு. இந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், குமுதம், நியூஸ் பேப்பர்ஸ், ஜேர்னல்ஸ், ராமாயணா, பைபிள், திருக்குறள், கிளாஸ், எபிக் ஆஃப் கிளாசிக்கல், ஃபேமஸ் புக்ஸ், நம்ம தீதம் ஒன்றும். டேம்ஸ், காவேரி, இமாலயா, அட்லாண்டிக் ஓஷன், அப்போ நம்ம தீதம் ஒன்றும். நெக்ஸ்ட்டு, ஈக்குவேட்டர், ட்ராஃபிக் கேன்சர், நம்ம தீதம் ஒன்றும். அடுத்து பாருங்களேன், தி பஞ்சாப், த கேஞ்சடிக் பிளெயின், த டெக்கான் பிளாட்டியூ, த யூஎஸ், இதெல்லாம் நம்ம தீதம் ஒன்றும். ஏன்னா பாரு, பஞ்சாப் வந்து சிங்குலர், கேஞ்சடிக் தனியாக ஒரு பிளெயின் சொல்கிறோம், டெக்கான் பிளாட்டியூ, த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா பாருங்களேன். நேம் ஆஃப் பர்டிகுலர், பர்டிகுலர் அதான் மைண்டில் வச்சுங்க. யூனிக், ஒன்று, சன்னு, மூணு, எர்த்து, ஸ்கை, உலகத்தில் வேர்ல்ட்ஸ் யூனிக் திங்ஸ், இன் வேர்ல்ட்ஸ் உலகத்திலேயே
யூனிக் திங்ஸ். யூனிக் திங்ஸ். அடுத்து சூப்பரேட்டிவ், தாகூர் வாஸ் த கிரேட்டஸ்ட் போயட். சூப்பரேட்டிவ் முன்னாடி தி தான் வரணும், இஎஸ்டி இஎஸ்டி முன்னாடி தி தான் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் ராம் இஸ் த பெஸ்ட் ஃபுட்பால் பிளேயர். பாருங்களா, அப்போ இது தி, ஏன்னா இது சூப்பரேட்டிவ் மைண்ட்ல வச்சுங்க. பிஃபோர் அன் அட்ஜெக்டிவ் வித் ரெஃபரன்ஸ் ஆஃப் கிளாஸ் வென் தி நவுன் இஸ் அண்டர்ஸ்டாண்ட் த கிளவர் ஸ்டூடெண்ட்ஸ் கெட் ஃபர்ஸ்ட் ரேங்க், த புவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் சஃபர் எ லாட். அட்ஜெக்டிவ் வந்து ரெஃபரன்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் சொல்லுது, கிளவர்ன்றோம் மொத்தமாகவே, புவர்ன்றது மொத்தமாகவே, அது மாதிரி தி போடணும் மைண்ட்ல வச்சுங்க. நேஷனல் ஆஃப் நேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் த டச், த தமிழ்ஸ், த பெங்காலி, த சைனீஸ், இது மாதிரி நம்ம தீ போடுறோம் மைண்ட் வச்சுங்க. இது பாருங்க நேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ் நாடுகளே நான் தனியாக சொல்கிறது, தமிழ்னு தனியாக புரியுறோம், பெங்காலின்னு தனியாக புரியுறோம், சைனீஸ் தனியாக புரியும், ஜாப்பனீஸ் தனியாக புரியுறோம், டச்சுன்னு தனியாக புரியுறோம். அப்போ இது மாதிரி தீ தான் வரணும். நெக்ஸ்ட்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். நம்ம முதல்ல ஒரு ஸ்லைடு பார்த்தோம், உங்களுக்கு ஸ்லைடு காட்ட போகிறேன். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரேடியா, ட்ரம்மு, கீபோர்டு, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இது ரெண்டும் வராது, இது தப்பாக பண்ணிக்கோங்க. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இது வராது, ரேடியா, ரேடியா கூட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் எப்படி வரும், ரைட் விட்டுருங்க. ட்ரம்ஸு, கீபோர்ட்ஸு, கிட்டார், கிட்டார் பியானா, ஸோ இந்த மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி நம்ம தீ போடணும். உங்களுக்கு ஒன்று காட்ட பாருங்க, கிட்டார், தி கிட்டார், இது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்னால நம்ம தீ போட்டிருக்காங்க இங்க, ரைட். காமன் நவுன், ப்ராப்பர் நவுன் வந்து காமன் நவுன் யூஸ் பண்றது, த ஹரிச்சந்திரா, இவன் ஒரு ஹரிச்சந்திரா மாதிரி பேசாமடுறா அப்படின்றது. இவர் வந்து காந்தியும் கூப்பிட்றாங்க, த காந்தி ஆஃப் தமிழ்நாடு, த நியூட்டன் ஒரு கிளாஸ், இவன் சயின்டிஸ்ட் அடையவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போலாம் நம்ம தீ போடலாம்னு சொல்கிறாங்க. ஒரு ப்ராப்பர் தான் இவன், ஒரு பையன் அவனை தான் சொல்கிறாங்க, அவன் ப்ராப்பர் ஒன்று. ஆனால் இன்னொரு ஆள் ஹரிச்சந்திரா, காந்தி, நியூட்டன் சொல்லும்போது அது வந்து நம்ம தீ போடலாம். மிஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸ், பிஃபோர் ப்ராப்பர் ஒன்று, நியூ டெல்லி இஸ் தி கேபிட்டல் ஆஃப் சாரி ஒமிஷன். இங்கே பாருங்கள், தேவையில்லை அப்படின்னு சொல்றான் மைண்ட்ல வச்சுங்க. நோட் பண்ணீங்க. எக்ஸசைஸ் போலாம் இப்போ. க்வெஸ்சன் ஒன், டேஷ் அண்ட் டேஷ் அட்வர்டைஸ்மெண்ட் ஷுட் பி ப்ரீஃப். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பண்ணலாம், நல்லா இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும், அட்வர்டைஸ்மெண்ட், ஏன்னா இது வந்து வவுல், வவுல்
அடுத்து The children are making a noise. பத்து பசங்க சத்தம் போடுறாங்க. ஏ நாய்ஸ், இது வந்து நாய்ஸ் வந்து என் வந்து கான்சனன்ட், அதனால நம்ம ஏ போடுறோம். அடுத்து போகிறோமா. Yes, to I an opinion. ஏன்னா வவுல் ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட், த கேம் ஹஸ் எண்ட் டு அண்ட் எண்ட். ஏன்னா தெரியும் வவுல் ஆரம்பிக்குது, மைண்ட்ல வச்சுங்க. த கேம் ஹஸ் கம் டு அண்ட் எண்ட், மைண்ட்ல வச்சுங்க. போத் ஏ பிரதர்ஸ். Both your brothers. Next, she is suffering from a bad cold. She is suffering from fever. அப்படின்னு சொல்றீங்க இல்லையா. She is suffering from bad cold அப்படின்னு சொல்றோம். அடுத்து இன்ஃபர்மேஷன் ஐ அண்ட் போடலாம். இன்ஃபர்மேஷன்றது வவுல் ஆரம்பிக்குது. I gave him an information that he wanted. Eighth, she gave a slice of bread. Ninth, it is a shame. இது வந்து ஒரு ஷேம் எனக்கு அப்படின்னு சொல்றோம், எஸ் கான்சனன்ட். அடுத்து இங்கே இது ஒரு முக்கியமான க்வெஸ்சன், ஆன், ஓஎன் ஆன் பிளஸ் இஎஸ்டி ஆனஸ்ட், அப்போ ஹெச் சைலண்டாக வர்றதுனால நம்ம ஆன் போட்டுறோம். ஏன்னா வவுல் ஆரம்பிக்குது, இதுக்கு ஆன் குழப்பமாக இருந்தால் இருக்கு, நாங்கள் ரஃப் பண்ணி விட்டுறோம். இது ஆனு, இது ஏ. நெக்ஸ்ட், ஆன் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்க ஆன் ஆப்பர்ச்சுனிட்டி, இங்க ஏ ஒன் ருபி, ஏ ஒன் ருபி. ஏன்னா டபிள்யூ சவுண்டு ஒன், ஏ ஒன் ருபி இது கிடையாது. ஏ இதுக்கு ஆன். நெக்ஸ்ட், ராஜு இஸ் ஏ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். ஏன்னா வை சவுண்டு, யூ வந்தாலும் வை சவுண்டு வரும். அடுத்து எஸ்பி ஆன் எஸ்பி. ஏன்னா நம்ம பார்த்தோம் எஸ் வந்து எஸ் எம்மு என்னு எல்லு இதெல்லாம் வந்து அப்ரிஷ் வந்தால் நம்ம ஆன் பண்ணோன்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட், டோன்ட் பி ஏ நாய்ஸ் இன் யுவர் மதர் டு யுவர் மதர். அடுத்து ஈ செட் ஆன் எக்ஸாம்பிள். ரொம்ப சிம்பிள், ஆன் எக்ஸாம்பிள். நீங்கள் நவுனு, இது என் வந்து கான்சனன்ட்டு, இது வந்து வவுல். அடுத்து இட் இஸ் ஏ பிட்டி கான்சனன்ட். Will you go to the playground? நம்ம ப்ளே க்ரௌண்ட் போகலாமா, அந்த ப்ளே க்ரௌண்ட் போகலாமா நாளைக்கு, ஏதோ ஒரு க்ரௌண்ட் பற்றி சொல்கிறார், இந்த க்ரௌண்ட் போயிடலாமா அப்படின்னு சொல்கிறாரு. I met the principal in the morning. ஏன்னா ஒரு பிரின்சிபல் தான் நான் அவர் பார்த்தேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாரு. I met the principal in the morning. அப்படி ஏன்னா எங்கள் பிரின்சிபலை பார்த்தார் அவர் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே த, ஏன்னா இஎஸ்டி சூப்பர் ரெட்டின்னு சொல்லி இது ஆல்ரெடி
மைண்ட்ல வச்சுங்க. ஈஸ் ஆன் இன்னோசன்ட் பாய். அடுத்து ஷி கேவ் மீ எ கப் ஆஃப் காஃபி. ஐ பாட் ஆன் அம்ப்ரல்லா. மை அங்கிள் ப்ரெசன்டட் மீ எ கிஃப்ட். அவரோ ஒரு கிஃப்ட் கொடுத்தார், ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுத்தார், ஏன்னா இது கான்சனன்ட். த ஸ்கை மறக்காதீங்க, த ஸ்கை, ஏன்னா உலகத்தில் ஸ்கை வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்கு. த பேசஞ்சர் மெட் வித் ஆன் ஆக்சிடென்ட். ஏன் ஆக்சிடென்ட்டு, ஆன் ஆக்சிடென்ட், ஏன்னா ஏ. தி குரான், ஏன்னா உலகத்தில் குரான்ன்றது ஒரு புக் இருக்குது. தி கேஞ்சஸ், ஒரு ஆறு தான், நம்ம சி மவுண்டெயின் ரிவர் மாதிரி தீ போக சொல்லியிருக்கோம், நான் வச்சுங்க. த ஈக்குவேட்டர், த எர்த்து மைன் வச்சுங்க, இதெல்லாம் தீல வருது. ரைட், இப்போ நம்ம பியூ க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். இப்போ பியூ க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். ஓகே, யூ ஹாவ் டு கிராஸ் அட்லாண்டிக் டு டிராவல் ஃப்ரம் யூரோப் டு அமெரிக்கா. யூ ஹாவ் டு கிராஸ் இங்க தி அட்லாண்டிக். இதெல்லாம் பியூ க்வெஸ்சன்ஸ். வி ஹாவ் டு கிராஸ் தி அட்லாண்டிக் டு ட்ராவல் ஃப்ரம் யூரோப் டு அமெரிக்கா, ஏன்னா அட்லாண்டிக் வந்தது நான் ஒரு ஒரு கடல் சொல்லியிருக்கேன், அப்புறம் அது மாதிரி தீ பண்ணும். யூ கேன் பிளே, இங்கே இங்கே வரல, யூ கேன் பிளே தி வயலின், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி தீ போக சொல்லியிருக்கேன். இது ரெண்டும் பியூ க்வெஸ்சன்ஸ், நல்லா பார்த்துங்க. பியூ க்வெஸ்சன்ஸ், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி நம்ம தீ போடுறோம், அதுக்கப்புறம் இங்கே அட்லாண்டிக் க்வெஸ்சன் மாதிரி தீ போடுறோம், மைண்டில் வச்சுங்க. ரீகால் ஃப்ரெண்ட்ஸ், நான் நம்ம நவுன்ஸ் பார்த்தோம், ஆர்டிகல்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு நவுன்ஸ் கரெக்டி நவுன், காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், மெட்டீரியல் நவுன் அண்ட் அப்சாக்ட் நவுன் இருக்கு. காமன் நவுன்னா பொதுவாக சொல்கிறது, ப்ராப்பர் நவுன்னா பர்டிகுலராக சொல்கிறது, அப்சாக்ட் நவுன்னா கண்ணுக்கு தெரியாது ஃபீல் பண்ணுறது, மெட்டீரியல் நவுன்னா பொருள், கரெக்டி நவுன்னா ஒரு கலெக்டிவ் பீப்புள் ஆர் கலெக்டிவ் திங்ஸ் வந்து நம்ம சொல்கிறோம், கலெக்டிவ் நவுன் சொல்கிறோம். அவங்க ஆர்டிகல்ஸ் பார்த்தோம், ஆர்டிகல்ஸில் ஏ அண்ட் தி இருக்கு. ஏவும் ஆனும் இன்டெஃபினட் ஆர்டிகல், தி வந்து டெஃபினட் ஆர்டிகல். ஏவும் ஆனும் எங்கே வரும்னா சிங்குலருக்கு முன்னாடி கான்சனண்ட்டோ இல்லை ஒவ்வொருக்கு முன்னாடியோ ஒவ்வொரு சவுண்டுக்கு முன்னாடியோ வரும், பர்டிகுலர் தான் தி வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம், எக்ஸாம்பிள் நம்ம தான் பார்த்தோம், யூனிக், யூனிவர்சிட்டி, யூனிகான், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஒவ்வொரு ஆரம்பிக்குது, சவுண்டு வந்து ஒயில் வருதான், அதெல்லாம் ஆன் போடுறோம். இங்கே நம்ம பார்த்தோம் ஹோட்டல், ஹாஸ்ட்டு, இதெல்லாம் நம்ம இங்கே பார்த்தோம். அங்கே வந்து ஓ ஹோட்டல் ஹெச் சைலண்ட்டு, அங்கே நம்ம ஆன் போடுறோம். இப்போ தீக்ஸ் ரூல்ஸ் பார்த்தோம், 15 ரூல்ஸ் பார்த்தோம், அதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம், நம்ம நவுன்ஸ்லேயும் தீலி, ஐ மீன் ஆர்டிகல்ஸ் நவுன் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், நம்ம பிஓ எக்ஸாம்ஸ் எப்படி வரும்னு சொல்லிட்டு அதை மைண்டில் வச்சுங்க. ஸோ இதை நம்ம அழகாக ஃபாலோ பண்ணால் இந்த பிஓ எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணலாம், பெரிய விஷயமே கிடையாது. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், வி வில் சீ நெக்ஸ்ட் கிளாஸ் இன் அனதர் டாபிக். தேங்க்யூ வெரி மச்.